Hello students, welcome to the session. Let's we continue the exercise 4.1, 8th question. If triangle ABC is similar to triangle DEF such that the area of the triangle ABC is 9 cm² and the area of the triangle DEF is 16 cm² and the length of the side BC is equal to 2.1 cm. Find the length of the EF, okay va? So in the question la vandu rendu triangle kuduthirukanga, triangle ABC, triangle DEF, rendu triangles me similar nu kuduthirukanga, okay va? Then ABC triangle oda area 9 cm² kuduthirukanga, then DEF triangle oda area vandu 16 cm² kuduthirukanga, then in the triangle ABC la one of the side BC adoda length enna nu kuduthirukanga 2.1 cm kuduthirukanga. Then EF, EF na endha side a irukum, triangle DEF la irukra one of the side a irukum, okay va? So on the side enna nu namo kandupidikanum. So let's we move for the solution. First nama or diagram potukalam rendu triangle ku. Idu vandu triangle ABC nu vechikalam, ABC, okay va? Then length enna kuduthirukanga, BC is equal to 2.1 cm. So in the length 2.1 cm, okay va? Then adhe mari inno triangle varanjikalam, triangle DEF, okay va? So parunga ABC ipdi name pannirukoma, then DEF epdi name pannom, inga D, inga E, inga F, okay va? Then EF oda length dhaan kandupidikanum, okay va? Idhu question mark potukuren. Then வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா வந்து 9 cm², தென் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16 cm² கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் square of any two sides, sorry, two corresponding sides of the similar triangles. பாருங்கள, the ratio of area of two similar triangles, ரெண்டு similar triangles கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதோட ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, இந்த கண்டிஷன் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. தென் வில் பி ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ கிவன் என்ன, கிவன் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம என்ன ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல்ன்ற ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸை பிக் பண்ணி எழுதலாம். இந்த ட்ரையாங்கிளில் நான் ஏபி சைடு எடுத்தேன்னா இந்த ட்ரையாங்கிளில் யார் இருப்பா, டி வில் பி ஈக்குவல் டு, தென் இங்கே பிசி சூஸ் பண்ணனா இங்கே கரஸ்பாண்டிங் சைடு இஎஃப், தென் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஏசி சூஸ் பண்ணனா இங்கே கரஸ்பாண்டிங் சைடு வந்து டிஎஃப், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். நான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ வில் பி ஈக்குவல்னு எழுதியிருக்கேன், பிகாஸ் இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இல்லை. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் நம்ம இந்த கண்டிஷன்லேருந்து என்ன டேட்டா எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? எனி டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போகுது, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து எனக்கு வேல்யூ வந்து பிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி இருக்கிற மாதிரி ரேஷியோ சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் எனக்கு பிசி இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இஎஃப்ஓ இந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ நான் கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து இதாக எடுத்துக்க போகிறேன். ஸோ பிசி இஎஃப், ஓகேவா? எல்எச்எஸில் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் triangle DEF will be equal to, நான் இந்த கரஸ்பாண்டிங் சைடு எடுத்துக்கிறேன், BC square, because பாருங்களேன் அந்த ratio of squares of any two corresponding sides. ஸோ நான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இதுவாக எடுத்தேன்னா அதோட ஸ்கொயர் எப்படி இருக்கும், BC square divided by EF square.
கிளியரா? சரி, இப்போ நம்ம கொடுத்துக்கிற டேட்டா வச்சு இந்த வேல்யூஸ்லாம் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 9 cm² கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 9 டிவைடட் பை ஏரியா ஆஃப் டிஇஎஃப் வந்து 16 cm². ஸோ இட் இஸ் 9/16 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்களா. பிசி ஸ்கொயர் வேல்யூ என்ன? 2.1 cm. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2.1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர், அது நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இதை வந்து 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். ஓகேவா? தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் 4. ஸோ இட் இஸ் 3/4. எல்எச்எஸில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3/4னு கிடைக்கும். தென் இங்கே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் இந்த ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆகிடும், கரெக்டாக? நியூமரேட்டரில் இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் வில் பிகம் 2.1 டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் இஎஃப் கிடச்சிக்கிறோம். ஸோ இட் இஸ் இஎஃப். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும்? 3 × EF இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4. ஸோ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4 கிவ்ஸ் 8.4. ஸோ இட் இஸ் 8.4 டிவைடட் பை 3. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் 84/30. இங்கே 10, இங்கே 10 மல்டிப்ளை பண்ணிட்டுனா 84/13 ஆகிடும். தென் இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 3 டேபிளில் 10 டைம்ஸ் போகும். தென் இது வந்து 3 டேபிளில் 28 டைம்ஸ் போகும். ஸோ இட்ஸ் பிகம்ஸ் 2.8. ஓகேவா? ஸோ 28/10 கிவ்ஸ் 2.8. ஸோ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு, வேல்யூஸ் வந்து சென்டிமீட்டர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் கன்க்ளூட் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.8 cm. திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த க்வெஸ்சன் நம்பர் 8. கிளியர்?